ஹே கைஸ் வெல்கம் டு எம்கே கிரியேஷன்ஸ். அண்ணா உங்கள் எம்கே. அடி எம்கே, உனக்கு யூடியூப் சேனல் இருக்கிறதுலாம் ஞாபகம் வந்துருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. பிகாஸ் ஒரு வாரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போடல. ஏன்டா போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன். பிகாஸ் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் சேனல் தான் இல்லையா. ஸோ கடந்த ஒரு 1.5 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கேம்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இதனால் நம்மளோட சேனல் ஒரு கேமிங் சேனலாக மாறிட்டுருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஸோ நம்மளோட சேனல் எப்போவுமே ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் சேனலாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. அதனால் கேம் போடலாமா இல்லை திரும்ப எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தேன். இப்போ கூட சரி சும்மா தானே இருக்கும், ஸ்கேரி டீச்சரை ப்ளே பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் கேம்ஸ் போட்டால் எனக்கு வியூஸ் ரொம்பவே நல்லா தான் வந்துட்டுருக்கு, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம பழைய மாதிரி திரும்பவும் வீடியோஸ்லாம் போடலாமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் சாப்டர் இருக்குது. ஸோ அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராங்க் என்னதான் இது, என் நாக் அவுட் ப்ராங்க். ஸோ இது என்ன ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிறப்பாக செஞ்சு விட்ருலாமா. ஸோ மிஸ்டி ரியலி வாண்டட் டு ஷோ ஆஃப் ஹர் பாக்ஸிங் ஸ்கில். ஸோ நம்ம பஞ்சு முட்டை கிளவி ஒரு பாக்ஸர் போலங்க, அவளுக்குள்ளேயும் ரெண்டு டான்சிங் ரோஸு மூணு வேம்புலாம் இருக்கானுங்க போலயே. ஓகே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏதோ அனிமேஷன் ஆட்டை வேற லெவலாக இருக்கா பாருங்க. நம்ம பஞ்சு முட்டாய் பாக்ஸிங் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு சண்டை போட வந்துட்டா. ஓ வீட்டுக்குள்ளேயே பாக்ஸிங் ரீங்கெலாம் செட் பண்ணிட்டா, யூ கேன் சீ மீ அப்படின்ற மாதிரி உள்ளக்கு வந்திருக்கா. அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொட்ட ஆப்போனண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறானுங்க. வேற லெவலு, தக்காளி வெறித்தனம் அடிக்கிறாங்க. அங்கே பாருங்க சூப்பர்மேன் பஞ்சு, தலைவி லெஃப்ட் ஹேண்டுட்டே சூப்பர்மேன் பஞ்செலாம் கொடுக்குறா. நாக் அவுட் பண்ணிட்டாங்க, வேற மாதிரி சார்பட்ட பரம்பரடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் சம்திங் டு ருயின் ஃப்ரான்சிஸ் ஃபுட்டு. ஃப்ரான்சிஸ்னால் யார், அந்த சொட்ட பேர் தான் ஃப்ரான்சிஸ் போல. ஸோ அவனோட ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கலக்கணும். ஸோ இந்த லெவல் பேசிக்காக என்ன அப்படின்னா, நம்ம கிளவி வீட்டுக்குள்ளே ஒரு மருந்து ஒரு வெடி மாதிரி இருக்கும். ஸோ அது அவளோட பவர்னு நினைக்கிறேன். ஸோ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா போல. அத்தடி வந்து என்னடா இது ஆரம்பத்திலே ட்விஸ்ட்டே கொடுக்குறீங்க, அடியே நீ மேலே கீழே இருப்பேன்ட்டு தான் நான் பாட்டுக்கு இந்த குறுக்குள்ளே வந்தேன். எங்கே அட குருட்டு கிளவி வாசல்லையே நின்றுக்கிட்டு நம்மளை பார்க்காம போகிறா. அது சரி, அதுவும் நமக்கு நல்லது தான். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த மருந்தை சாப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ நம்ம அந்த மருந்தை எடுத்து அந்த ஆப்போனண்ட் சொட்டை இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட சாப்பாட்டில் கலந்துடணும். ஸோ அவ்வளோதான், அது ரொம்பவே ஈஸியானது. அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாப்பை வச்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஒரு மாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோபார். யாராயுமே முரட்டாலாம் நிற்கிறானப்பா, நம்ம தாங்க நினைக்கிறேன். ஓகே ஸோ நம்ம தான் ஓகே. இப்போ போய் அந்த குரோபாரையும் எடுத்துலாம். குரோபார் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கும். வந்துட்டாயா பஞ்சு முட்டாய் கிளவி, அவன் நம்மளை பார்க்க மாட்டான். அந்த இருக்குது குரோபாரி. ஸோ குரோபார் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த படிக்கட்டு வழியே இறங்கி கிச்சனுக்கு நேராக ஒரு சுரங்கப்பாதை இருக்கும். ஸோ அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே தான் நம்ம இப்போ போய் எடுக்க போகிறோம். அந்த சொட்டப்பயலோட சாப்பாட்டை எங்கே போய் தேடுவேன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொட்டப்பயலோட சாப்பாட்டும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். எப்பேற்பட்ட கோமாளியாக இருக்கான் பார்த்தீங்களா, ஆப்போனண்டோட வீட்டில் வந்து மூணு வேலையும் திருட்டு போவான் போல் இருக்குது. ஓகே இப்போ போய் நம்ம இந்த மாப்பு எதுக்குடா அப்படின்னு கேட்டி இந்த இடத்துல வந்து சோப்பு தண்ணி இருக்கும். ஸோ சோப்பு தண்ணி இல்லைங்க, வேக்ஸி. ஸோ அந்த மெழுகு இருக்குது போல. ஓகே அதை வந்து கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த புதையில தான் உடைக்க போகிறோம். திறந்துட்டு சீசே திறந்துருச்சு, வேற லெவலில் உள்ளே இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமைட். ஓகே இது கிராக்கர் தான் போல் இருக்குது. இதை நம்ம போட்டோம்னா அவன் சாப்பிட்ருவான். ஸோ நம்ம கிளவி சண்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பவர் வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே இதை போய் ஃப்ரான்சிஸோட சாப்பாட்டில் கலந்து விட்டு வந்துடலாமா. சொட்ட ஃப்ரான்சிஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரியல. ஓகே இப்போ மேலே போகலாம். அவனோட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் இருக்கும். கிச்சனில் அதோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிளவியோட சாப்பாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதில் கலந்து வச்சலாமா. ஓகே லொச்சக் அவ்வளோதான், வேறு லெவலி. ஸோ டவுட்டே வராத மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா தடி பார்த்துட்டாயா, பார்த்துட்டா ஓடு ராஜா ஓடி ஓடு ஓடு. ஓடியாச்சு, ஓடி தப்பிக்கலை. இன்னும் அவள் இன்னும் துரத்திட்டு தான் வந்துட்டுருக்குறான். வந்தாச்சு, வேறு லெவலு. அதெல்லாம் சரிடா, இந்த சின்சானு டோரிமான்லாம் எப்போ தான் நீ போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் பேர் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ டோரிமான் சின்சான் போகிறனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. பட் இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எபிசோட்ஸ் தான் எல்லோரும் பார்ப்பீங்க. பட் ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சில எபிசோட்ஸ் போடும்போது கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க, அடியே இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் எபிசோடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டியது இருக்கும் நார்மல் எபிசோட. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. ஸோ ஸ்பெஷல் எபிசோட் வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ மூவிஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ரிலீஸ் ஆகாத எபிசோட்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். இங்கே பாருங்க சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சின்சான் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். ஓ சண்டை, ஐயோ என்னங்க சொட்டை அடி வாங்கிட்டு இருக்கான்.
தரச்சக்கர பஞ்சு போட்டு வேற லெவலுக்கு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டா இல்லைங்க அந்த குத்துல நம்ம போட்ட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போட்டு வேற லெவலு ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொப்பளிச்சு விட்டான், கேள்வி கருகி போயிட்டாங்க. ஐயோ பாவம், புஸ்வா தீஞ்சு புஸ்வான மாதிரி ஆகிட்டா. ஓகே, இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்டு அதுக்குள்ளே வந்துச்சு. ஸோ மிஸ்டி தாட் ஷி குட் ஃபுல் எவ்ரி ஒன் அட் த ஆர்ட் காம்படிஷன். ஓ, ஏதோ ஆர்ட் காம்படிஷன் நடக்க போது போல் எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பட் ஆனால் அங்கே இருக்கிற ஒரே ஒரு முட்டாள் இவ தான் அப்படின்ற மாதிரி போட்டுருக்குது. ஸோ அவளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண போகிறோம். ஸோ ஏமாற்ற போகிறோம். என்ன பண்ண அடடே, பஞ்சு முட்டைக்குள்ளே ஏகப்பட்ட தரமாக இருக்குது போலங்க. இங்கே பாருங்க, ஒரு பஞ்சு முட்டாயே படம் வரைஞ்சிட்டு இருக்குது. நாக்கையும் மூக்கையும் பாருங்களேன், அவ்வளோ மும்முரமாக படம் வரைஞ்சிட்டு இருக்கா. அழகே பொறாமைப்படும் கேரளகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த வரேன் ஒரு ரெண்டே நிமிஷம் இந்த பெயிண்ட்டை என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு கொலநாசியாக்குறேன். வேறு லெவலில் வரைஞ்சிருக்கா போல் இருக்குது. ஓகே, அந்த பெயிண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டு வேறு லெவலாக மிஸ் பண்ண போகிறோம். அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. ஸோ எப்படி அந்த மிஸ்டியோட பெயிண்டிங்கை வந்து நம்ம வந்து சீரழிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் ரூம் இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரூம்குள்ளே போய் தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாப்லர் ஒன்று தேவை எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு கத்திரிக்கோள் சிசர் ஒன்று இருக்குமே இங்கே. இது கட்டிங் பிளேடா, கட்டிங் பிளேடில் கத்திரிக்கோள் அந்த ஒரு இது சிவப்பு கலர் சிஸ்டர், ப்ளூ கலர் சிஸ்டர். ஓகே, எடுத்தாச்சு. என்னங்க இது கீழே பண்ணோன்னா சிவப்பு கலரில் மாறிச்சு. ஓகே, சிஸ்டரும் ஸ்டாப்லரும் கடிச்சிருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளூ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு, கண்ணெல்லாம் தேவைப்படும். நாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாக்கு மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ அது யாரோட நாக்கு அப்படின்னு தெரில, இல்லை உண்மையான நாக்கான்னு கூட தெரில. ஸோ அந்த நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த பெயிண்டில் ஒட்டி வைக்கணும். ஸோ அந்த பெயிண்ட்டை பார்க்குறதுக்கே கேவலமாக ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாமோ எல்லாமே பண்ணலாம், போகலாம். இங்கே ஷார்ட் ரூட் வழி வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். இந்த ரூட்டில் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், இத்தனை நாள் எனக்கே தெரியாது. இங்கிட்டலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீட்டை தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். வண்டியில் போகிற மாதிரி, ஹெலிகாப்டரில் போகிற மாதிரிலாம் ஒரு டாஸ்க்கு கொடுத்தா வேறு லெவலாக இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் அவளோட பெயிண்டிங்கு. எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காட்டுறேன். ஸோ ரைட் சைடு அதோ இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாண்டில் அதான் அவளோட பெயிண்டிங்கு. அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு என்னென்னமோ பண்ண போகிறோம். ஐயோ என்னாச்சுங்க, எனர்ஜி இல்லையா, பூஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆத்தாடி பூட்டு பூட்டு வச்சுருக்காங்க கிழவி கரு. அங்கே பாருங்க அவள் என்ன பண்ணியிருக்கா பாருங்க, அவள் ஃபோட்டோ அவளே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கிறான். ஓகே, இப்போ பூட்டு போட்டால் என்ன, நம்ம ஜன்னல் வழியாக போயிடலாம். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளை தள்ளி விட்டுருமே, ஆனால் தள்ளி விடல. ஓகே, ஐயோ திரும்ப பூட்டிட்டேங்க. ஐயா இங்கிட்ட வழியே போகிறதே வேஸ்ட்டு போலையே, உள்ளே போக முடியாது போலையே, உட்காந்து அப்படியே உள்ளே போக முடியும். அப்படியே உள்ளே விட்டு தொலைங்கடா, வந்தாச்சு நல்ல வேலை வந்தாச்சு. ஸோ க்ளூடப்பா எங்கே இருக்குது, கிச்சனில் க்ளூ டப்பா இருக்காது, கிச்சனில் உப்பு டப்பா தான் இருக்கும். ஸோ போய் அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு எடுத்துடலாம். ஸோ அது பொம்மை நாக்கா இல்லை என்ன நாக்குன்னு தெரிலங்க, அந்த நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். எடுத்தாச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சாச்சு. வர்றா பஞ்சு முட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா, அந்த வேல இருக்கா. ஸோ இந்த ஜன்னல் வழியை குதிச்சோம்னா கண்டிப்பாக செத்து போயிடுவோம்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இது பாதியில் மாட்டிக்குவோம், அவள் வந்து பிடிச்சிருவா. ஆகா நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் ஒரு கண்ணு நமக்கு தேவைப்படுது. ஸோ நாக்கு கிடச்சிருச்சு, கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ கண்ணுனா உண்மையான கண்ணு கிடையாதுங்க, ஒரு பொம்மையோட கண்ணு. ஸோ அந்த பொம்மையை பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மட்டும் நோண்டி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் அகோரமாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன பிரமாதம், இதுக்கு அடுத்து ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க பாருங்கள், பாம்பை பிடிக்க விட்ருவானுங்க. உண்மையான பாம்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக உண்மையான பாம்பு தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு ரொம்பவே பிடிக்காத டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து முடிக்க போகிறோம். ஸோ அதில் உண்மையான பாம்பை நம்ம ஹேண்டில் பண்ணணுங்க. ஸோ ஒரு மகுடி எடுத்துகிட்டு போய் பாம்பு பிடிக்க விட்ருவானுங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகே, இப்போதைக்கு போய் க்ளூ பாட்டில் தேடலாம். ஓகேவா, ஸோ அதை ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம் பாட்டில் தேவை. கம் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா எல்லா வழியும் முடிச்சிடலாம். ஸோ மாடிப்படிக்கு போய் தூங்கிட்டா கிளவி தூங்கிட்டா. ஸோ இப்போ நேராக போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தாடி அவள் அந்த ரூமில் தான் அங்கே தூங்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம எந்த ரூமுக்கு போகணுமோ அந்த ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கா. பெல் அடிச்சு விடுவோம், மேடம் வாங்க மேடம் பால் வண்டி. வந்துட்டா வேறு லெவலு. ஸோ அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ரூமில் போய் க்ளூ எடுத்துடலாம். இந்த கதவை திறந்து ரைட் சைடு ஒரு கதவை திறந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு கதவை திறக்கணும். எத்தனை ரூமு, ஒருத்திக்கு 9 ரூம் இருக்குதுங்க. ஓகே, திறந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ டப்பா இருக்கும். கிடைத்து விட்டது, ஐயோ எடுக்க முடியல மேடம் பால். அவள் வந்து பார்த்தீங்கன்னா பால் வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா. நம்ம க்ளூ டப்பாவை எடுத்துகிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி கிளம்பிட வேண்டிதான். வெளியே எவ்வளோ பச்சை பசின்னு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த ஜன்னல் பக்கத்தில் வந்தாலே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிருது, அது எதுக்கு என்ன இதுக்குன்னு தெரியல. ஓகே, இப்போ போய் இந்த க்ளூ டப்பாவை அந்த இடத்துல போட்டு வந்துடலாம். எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 4 பொருளை தான் நம்மளால் கையில் வச்சிருக்க முடியும். ஸோ நான் இதுக்கப்புறம் நான் இன்னொரு பொருள் எடுத்தேன் அப்படின்னா க்ளூ டப்பா டபால்னு கீழே விழுந்துடும். அதனால் க்ளூ டப்பாவை இங்கேயே போட்டு போயிடலாம். ஸோ க்ளூ டப்பாவை இங்கே போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி போகிறதுக்கு பேசாமல் போகாமலே இருக்கலாம், இருந்தாலும் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். அங்கே பாருங்கள் நம்ம கேள்விக்கு ஏதோ பக் ஆயிடுச்சு போல், நின்ன இடத்துலேருந்தே ஓட ஆரம்பிச்சிட்டான். அவள் அப்பப்போ ஐயோ இது என்னங்க கதவை திறக்க முடியல,
ஆத்தாடி, கேமு பக்கானா ஒரே நேரத்தில் எல்லாத்துக்குமே பக் ஆயிரும் போல் இருக்குதே. ஸோ இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது போயிடலாம். என்னடா இது மூவ் பண்ண முடியல, ஓ உக்காந்துட்டு இருக்கணும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ உக்காந்தே நடந்துட்டு இருந்திருக்கேன், ஓ அதான் ஒரு வேளை தப்பாக இருக்குமோ, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். சி இந்த இடம் அதிர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் இந்த இடமே எனக்கு வேணாம் போகடா, நான் மெதுவாக சுற்றி நான் கொடினாடியே நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்நேரம் நான் நடக்க ஆரம்பிச்சிருந்தாலே இந்நேரம் மேலே போய் டாஸ்கே முடிச்சிருப்பேன். இந்த ஜன்னலை நம்பி தக்காளி எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ ஓகே இனிமேல் இதை நம்பினா வேலைக்கு ஒவ்வொரு ஒரு பெட்ரூம்னா பரவாயில்ல, இங்கே ஒவ்வொரு ரூம்லேயும் பெட்ரூம்லாம் கிடக்குதே. ஓகே இந்த ரூமில் இல்லை, ஸோ இந்த ரூமில் ஐயோ இது ரூமே இல்லையா, இது எதுவும் மியூசிக் பார்ட்டியோவில் ஓகே போயாச்சு. ஸோ இப்போது ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும், இந்த வீடு அப்படியே நமக்கு அத்துப்படி ஆகிப்போச்சு, எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதாக இருக்குதுங்க பொம்மை கிடச்சிருச்சு. சாரிடா சில குட்டி, கண்ணை மட்டும் அண்ணன் பிச்சு எடுத்துக்கிறேன், கண்ணை மட்டும் எடுத்தாச்சு. ஓகே இப்போ நமக்கு தேவையான பொருளாக கிடச்சிருச்சுங்க. ஸோ இப்போ போய் வேலையை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக தரமாக செஞ்சு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிடலாம். பிஃபோர் மிஸ்டி கேச்சஸ் அப்படின்ட்டு வரும் இல்லையா, அதுக்கு முன்னே நம்ம வாட்டுக்கு ஓடி போயிடலாம். எங்கே பார்த்தாலும் இவ்வளோ ஃபோட்டோ தான் இருக்குது, கண்ணுக்கு குளிச்ச ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ மாட்டி வைக்க வேணாம். போய் போய் இந்த கேள்வியோட ஃபோட்டோவேவாக பார்த்துட்டு இருக்குது. ஓகே இங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ டப்பா எங்கே இருக்குது, ஆ க்ளூ டப்பா கிடைத்து விட்டது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துடலாமா, இந்த துணியை எடுத்துடலாம். பரவாயில்லைங்க அவளுக்குள்ளே நிறைய திறமை இருந்திருக்குது, ரொம்பவே அழகாக தான் வரைஞ்சிருக்குதா வரைஞ்சிருக்கிறா. வச்சாச்சு கண்ணு, ஐயோ பாவங்க எனக்கே, ஐயோ இது பீஃப் டங்கா, ஓகே இந்த டங்கை எடுத்து வச்சிடலாமா, வச்சாச்சு. சிரிப்பு தாங்க வருது இந்த பொம்மையை பார்த்தா. ஸோ இப்போது இதைப்பா நாளைக்கு ஆர்ட் காம்படிஷனில் வேற லெவலில் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை திறக்கும்போது இது இருந்துச்சு அப்படின்னா அவள் மூஞ்சி நான் பார்த்தே ஆகணும். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் ஒழிஞ்சிக்கலாமா. ஆர்ட் காம்படிஷன் என்றைக்கின்னு வர தெரில, ஸோ ஆர்ட் காம்படிஷன் அன்னைக்கு திரும்பவும் சந்திப்போம். ஓகே மிஸ்டி கேஷ் அவெல்லாம் என்னை பிடிக்க மாட்டாள், அவள் அங்கே நடந்துட்டுருக்கா, அவள் கிச்சனில் உள்ளக்கு நடந்துட்டுருக்கா, அவள் எப்படி என்னை பிடிப்பாள். ஸோ இந்த இந்த கேமில் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், ஸ்க்ரீனெல்லாம் திருப்பவே முடியாது. ஸோ ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் ஸ்க்ரீனை தேய்ச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவையே ரொட்டேட் ஆகும், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக தான் இருக்குது. ஐயோ என்னங்க ஆச்சு, அடி ஆரஞ்சு தப்பி ஏங்க நானும் இருக்கிறேங்க, ஒரு நாலஞ்சு காட்ட போகிறா, வேற லெவல் மேடம் வெறித்தனமாக வரைஞ்சிருக்கீங்க, சரியான பல்பாய் போச்சு, அடே என்ன கன்றாவிடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்குறான். ஐயோ பாவம் அசிங்கப்பட்டு போயிட்டா. ஸோ ஓகே ப்ராங்கை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடித்தாச்சு, இன்றைக்கி ஒரு ஃபெயிலியர் கூட ஆகலை, இனிமேலும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ அடுத்த டஸ்க் பட்டக்கு பட்டக்குன்னு வந்துடுது. ஸோ மிஸ் டி திங்ஸ் இஸ் எ ஸ்னூக்கர் சாம்பியன், ஸ்னூக்கர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு 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 டேபிளில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு பால் அடிப்பாங்களா அந்த வந்து வந்து வந்துச்சு பார்த்திங்களா, இந்த கேம் தான் பெரிய சாம்பியனாக தான் இருப்பா போல் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் உள்ளக்க உழுந்துடும், என்ன உள்ளலை அடி அடியே கிளட்டி கிளவி, என்னடி நீ இந்த வாரத்தை வந்துட்டுருக்குற, எங்க இப்படி தாங்க சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்ருக்குறா, எவ்வளோ நேக்கா அது உழலன்னு டேபிளில் சாச்சா பார்த்தீங்களா, பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி வேணா பார்த்துட்டு வாங்க, கரெக்டாக உள்ளே உழலை அப்படின்னோடனே அதை அப்படியே லைட்டாக சாச்சிட்டா அது உள்ளே விழுந்துச்சு. ஓகே இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும், ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், ஏன்னா இதில் நம்ம உண்மையான பாம்பு கூட டீல் பண்ணுவோம். தூரம் இருக்குது பாருங்கங்க, இப்போ இதை தொட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து பாம்பு புஷ்ஷுலாம் வராது, இது வெறும் கூடு மட்டும்தான். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பாம்பு பிடிக்கணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இடத்த சுற்றி இருக்கும், அதை போய் நம்ம பிடிக்கணும். ஒரு வகையில் நம்ம இந்த மிஸ்ஸுக்கு நல்லது தான் பண்ணுறோம், இன்னொரு வகையில் பாம்புக்கிட்ட அவளை மாட்டி விட்டுறோம். ஸோ ஓகே எங்கே இருக்குது, எங்கடா என்னடா தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து டே டே டேன்னு பாட்டை போட்டால் தான் அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும், அதனால் போய் அந்த மியூசிக்கல் ரூமில் போய் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துலாம். ஸோ ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருக்கும், ஆத்தாடி பார்த்துட்டாங்க எப்படி பார்த்தான்னு தெரியலையே, இவ ஐசைட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஓகே ஜம்ப் பண்ணிடலாம், ஐயோ பயமாக இருக்குது, எந்த பக்கம் பின்னாடி ஸ்விம்மிங் பூல் எந்த பக்கம், அந்த பக்கம். ஸோ ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷு புஷ்ஷுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ பக்கத்தில் போனீங்க அப்படின்னா அந்த சவுண்டை கேட்டே பயந்துருவோம், நான் பயந்துட்டேன் சீரியஸ்லி, எனக்கு பாம்புனா ரொம்பவே பயம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா ரொம்பவே பயந்து போயிட்டேன். எங்கே இருக்குது, ஸோ இந்த இதை தாண்டணும், இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அது இருக்குது பாருங்கங்க பாம்பு, பாம்பு பார்க்குறதுக்கெலாம் பயங்கரமாக இருக்காது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஐயோ கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாம்பை பார்த்த உடனே. பிளேஸ் த பேஸ்கெட், ஓகே பக்கத்தில் போட்டலாம். இப்போ என்ன பண்ணணும், புல்லாங்குழல் எடுத்தாச்சு, ஓ ஸ்னேக்கு பக்கத்தில் போய் ஊது, ஐயோ கொத்திருச்சா,
பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பாம்பு போச்சு தில்லுவாலே மொமெண்ட்டை போட்டாங்க. ஸோ அந்த பாம்பை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்துருது. ஸோ ரொம்பவே பயமாயிடுச்சு. நான் கரெக்டாக தாங்க பண்ணேன், புல்லாங்குழல் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் தான் வச்சேன், என்ன ஆச்சுன்னு தெரில. ஐயோயோ இந்த கன்றாவே வர திரும்பவும் பார்க்கணுமா? அடி நீ கல்லாட்டால் ஆடி ஜெயிக்கிறது தான் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்தோமா? இங்கே பாருங்கள் இப்போ கரெக்டாக பாருங்கள். ஸோ இப்போ டேபிளில் சாய்ச்சிருவா பாருங்கள். சரியான கடுசானவ தாங்க இவ, ரொம்பவே புத்திசாலியாக தான் இருக்கிறா. பட் ஆனால் இதெல்லாம் தப்பு. இரு இரு இரு, உனக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லித்தரேன், அதுக்கு தான் நான் பாம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஒரு லிக்விட் இருக்கும், அதை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அவள் கையில் ஒரு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சிக்கு பதிலாக பாம்பை கொடுத்துடணும். அப்போ அவளோட மனநில எப்பருக்கும் பாருங்கள், கையில் பாம்பு வந்துச்சுன்னா ஸோ பதறி அடித்து ஓடுவாள். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு, ஐ மீன் இந்த ப்ராங்க்கு முடியும். திரும்பவும் போய் நமக்கு தான் இப்போ தான் ரூட்டு தெரிஞ்சு போச்சு. அசால்ட்டாக போய் எடுத்துடலாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை, கீழே உழுந்துடாமல் போகணும். ஐயோ சொல்லி வாய முடல, அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கரெக்டாக 5 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிடுவேன். இது ஜம்ப் பண்ணி அப்படி எடுத்து அப்படி கடக்கடன்னு மேலே போயிடலாம். ஸோ ஏணிப்படி எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் நம்ம போட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு. குட்டி வரல, கரெக்டாக போயிடுறா ராசா, போயிடுறா தம்பி. போயாச்சு வேறு லெவலே. மியூசிக்கல் ரூம் எங்கே இருக்குது? அதுவும் இருக்குது. உள்ளே போய் புல்லாங்குழல் எடுத்துகிட்டு வந்துடலாமா? கீபோர்டிலேருந்து எல்லாமே இருக்குது. ஐயோ சிவப்பு கலரில் மாறிடுச்சு. ஸோ ஓகே, எந்த பக்கம் குதிச்சா வரும்னு தெரியலையே அந்த பாம்பு. இந்த பக்கம் கரெக்டு தான். ஸோ நேராக போய் லெஃப்ட் எடுத்து இந்த ஒட்டம் அந்த பாம்பு கிட்ட நம்ம மாட்டிடவே கூடாது. எப்படியாச்சும் கரெக்டாக போய் அந்த பாம்பை பிடிச்சிடணும். டிவி பாரு. நீ நல்ல படம் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு மூஞ்சில் வந்து படம் எடுக்க போகுது. ஸோ அந்த பாம்பு செத்துலாம் போகாதுங்க ஃப்ரீஸ் பண்ணால். கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீஸாக இருக்கும். அவள் கையில் பட்டவனு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உயிர் வந்து விடுமா? ஐயோ இங்கேயே சுற்றிட்டுருக்கேடா ராசா. போட்டலாம், பிளேஸ் த பேஸ்கெட் நெக்ஸ்ட் டு த ஸ்னேக்கு. ஸோ அந்த பாம்புக்கு பக்கத்தில் இந்த பேஸ்கெட்டை போடணும், அவ்வளோதானே. போட்டலாமா? பயமாக இருக்குதுங்க, கடிச்சு வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. இது பாம்பு மாதிரியே இல்லை, இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. ஓகே தலைமை அங்கிட்டு டாப்பில் திரும்பினோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டை போட்டுடலாம். ரெடி, 1 2 3 போட்டலாமா? போட்டாச்சு. ஸோ வேறு லெவலுங்க, இப்போ தான் அந்த ப்ளே த ஃப்ளூட்டுன்னு வருது. ஓகே இப்போ புல்லாங்குழல் எடுத்துகிட்டு போய் ஊத ஆரம்பிச்சிடலாமா? ஐயோ இது சிவப்பு கலரில் மாறினதுக்கப்புறம் தான் ஊதணும்னு நினைக்கிறேன், மாற மாட்டேங்குதே. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, பாம்பு என்ன பண்ணணும்னு தெரில. மாறிடுச்சு, வேற லெவல். அங்கே பாருங்க பையன் எவ்வளோ அழகாக பாம்பை ஊதிட்டுருக்கானு. ஆத்தாடி உள்ளக வந்துச்சுங்க. அடி என்னடா பாம்பை எடுத்து கையில் கொடுத்துட்டீங்க, அடி பயந்தவன்டா நான். ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரீஸ் பண்ணணும். எங்கே போய்டா ஃப்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பாத்ரூமில் ஒரு லிக்விட் இருக்கும், திரும்பவும் நம்ம அலைஞ்சி மேலே போகணும். ஸோ கிழவி எங்கே இருக்கா? அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டா. தூங்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கிக்கோ, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏன் ஆட்டம் தானே. ஓகே மேலே போயிடலாம். ஸோ ஸ்பெஷல் சாப்டர் முடிச்சு இன்னும் நமக்கு 2-3 சாப்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக முடிப்போம், என்ன அவசரம் இப்போது. ஸோ எந்த மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3-4 பாத்ரூம் இருக்கும். எந்த பாத்ரூமில் அந்த ஃப்ரீ ஸ்ப்ரே இருக்குன்னு வேறு தெரியலையே. ஓகே ஃபஸ்ட்டு இந்த பாத்ரூமில் போய் பார்க்கலாம். இது ஏதோ இருக்குது. இது என்னதுரா, இது மஞ்சள் கலரில் இருக்குது. இதுதான் ஃப்ரீ ஸ்ப்ரேயா? இதாங்க ஃப்ரீ ஸ்ப்ரே. ஸோ பாம்பு ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இதை போட்டால் எப்படி ஃப்ரீஸ் ஆகும் எனக்கு புரியும். ஐயோ எனக்கு பாம்பை எடுத்து கையில் கொடுத்துட்டானுங்க. அடி பெட்டிக்குள்ளே இருந்தாலும் அது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும்டா. இப்போ அப்படியே கையில் கொடுத்துட்டீங்க, ஏதோ சின்ன இது மாதிரி. ஓகே இப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை வெளிக்காட்டிக்காமல் போய் அதில் மட்டும் வச்சுட்டு ஓடி போயிடலாம். ஐயோ பக்கு பக்குன்னு இருக்குதுங்க பாம்பை பார்த்தா மட்டும். ஈவல் என்னை பார்த்து கூட நான் பயப்படலை, சாதாரண இந்த பாம்பை பார்த்து பயந்துட்டேன் பார்த்தீங்களா. ஈவில் என்ன பார்த்து பயப்பிள்ளையே, அடையே பயந்து அரண்டதெல்லாம் எங்களுக்கு தானடா தெரியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஓகே இப்போ இதை போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னூக்கர் டேபிளில் வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த டாஸ்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டாஸ்க்கோ ரெண்டு டாஸ்க்கோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்ற காரணத்தினால இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கோட முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து அந்த 4வது டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடியோவாக நான் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவே நான் என்றைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி திங்கெல்லாம் செவ்வானுவான்னு கூட தெரிலங்க. அந்த லெவலுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஓகே ஸோ இப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னா இதை அந்த ஸ்னூக்கர் டேபிளில் வச்சிடலாம். ஸ்னூக்கர் டேபிள் எங்கே இருக்குது முதல்ல? அதை கவனிக்காமல் விட்டோம் எங்கே. ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்க வேண்டியதான் வர. இந்த ரூம் இல்லை, இது சிங்கர் ரூமு. இந்த ரூமு, இது வந்து மியூசிக்கல் ரூமு. ஸோ இது பெட்ரூமு. அடுத்து இதுவும் ஒரு பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூமு. இது வந்து ஹாலு. இது பாக்ஸிங்கா இல்லை ஜிம்மு? ஐயோ எனர்ஜி இல்லையா? ஓகே எனர்ஜியை ரீஃபில் பண்ணிக்கலாமா? ஓகே கீழே நமக்கு அந்த பவர் இருக்குது. இது என்னதுங்க, இது வந்து கொடுமைப்படுத்துகிற ரூம். இவளை வச்சு இந்த ரூமில் கொடுமைப்படுத்தணுங்க. எல்லாத்தையும் இவள் கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கிறா.
கிளட்டி கிளவி. ஓகே இப்போ வெளியே போயிடலாம், கீழே தான் சுற்றிட்டு இருக்கா பஞ்சு மிட்டாய். நல்ல வேலை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பஞ்சு மிட்டாய்ட்ட மாட்டலை. ஆக எனக்கு தெரிஞ்சு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்னூக்கரு, இல்லை கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஆஹா பெட்ரூமு, இதோட 25வது பெட்ரூமுக்கு வந்தாச்சு. சை ஒரு வீட்டில் எத்தனை பெட்ரூம் தான் வச்சுருப்பான்னு தெரியுங்க. கிளட்டு கிளவி. ஓகே இப்போ கீழே போகலாமா? கீழே ஒரு 15 ரூம் இருக்கும், அது போக 25 பெட்ரூம் இருக்கும். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தேட வேண்டிதான். ஃபஸ்ட்டு இந்த ரூம் தேடலாம். இந்த ரூமில் ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் இல்லை, ஏதோ உட்காந்து ஐயோ வந்துட்டாங்க கிளவி. அடியே அடியே பேசாமல் போயிடுறியே இது நின்றுட்டா. நல்ல வேலை இந்த பாம்பு வர திடீர்னு முழிச்சிக்கக்கூடாது தம்பி, அப்படியே அமைதியாக இருக்கணும், ஃப்ரீஸாகவே இருக்கணும். அண்ணன் அவகிட்ட கொடுத்த உடனே நீ வந்து வெளியே வந்து அவளை என்ன வேணால் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. போகலாமா? ஸோ இப்போது எந்த ரூமில் அந்த பியானோ டேபிள் இருக்குது, ஐ மீன் அந்த ஸ்னூக்கர் டேபிள் இருக்குது. இந்த ரூம் மட்டும்தான் இன்னும் பாக்கி நினைக்கிறேன். ஆகா வேறு லெவலே. ஸோ இந்த ரூமு கிடைத்து விட்டது. ஐயோ பூட்டமில்ல. ஓகே இதில் இதை எடுத்துகிட்டு இதை வச்சிடலாமா? பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா போய் செட் ஆயிடுச்சு. ரன் பிஃபோர், ஓடிடுறேன் ஓடிடுறேங்க ஓடிடுறேங்க. இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் மேடம்? ஒரே கொஞ்சம் அமைதியாக இருங்க மேடம், தப்பிச்சு ஓடி போயிடுறேன். அவள் ஐயோ எங்கே இருக்கான்னு தெரியல. நல்ல வேலை அவள் பார்க்காம போயிட்டா. துரத்துனா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போய்விட்டாள். ஸோ ஓகே இந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாமா? எங்கிட்டு இருக்கான்னு வர தெரியலையே. அவள் பாட்டுக்கு மேலே போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கிட்ட வெளியே போயிடலாம். ஸோ போட்டு போட்டு வச்சுருக்கா, ரொம்பவே புத்திசாலியான கேள்வி நினப்பு மனசுக்குள்ளே. வெளியே போயிடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சது, ஐ மீன் இந்த பிராங்கோட முடிஞ்சது. ஸோ எப்படி அவள் பல்பு வாங்குகிறோம் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? எங்கே காணும் கிளவி? போய் லாடு கிளவி, டைம் ஆயிடுச்சு, வீடியோ முடிக்க வேணாமா? ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கிட்ட விளாண்டுட்டுருக்கிறேன். ஓகே ஸோ போயிட்டாங்க போயிட்டாங்க. இப்போ அடுத்த ரூம்குள்ளே போய் விளாட தான் போகிறான். வந்துட்டா வேறு லெவலு. எங்கள் பாம்புன்னு கூட தெரியாமல் அதை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. எங்கடா இது கையில் இருந்த குச்சியை காணும் அப்படி தேடிட்டுருக்கோம். அத்தோடி சண்டையை பாருங்கள் அட்டி. கிளவினா கிளவி தான், மண்டையை மண்டையை கவ்விருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ பாவங்க, வீடு ஃபுல்லாக துரத்திட்டுருக்குது. போடு அவ்வளோதான், சோழி முடிச்சிச்சு. ஸோ ஓகே கைஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் MK. தேங்க்யூ ஸோ மச்.